ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கார் வாங்குறதுன்றதே நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினோன்னா நமக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதை பற்றின க்வெஸ்சன்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு, செகண்ட் ஹேண்ட் கார் யூகேல எப்படி வாங்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளெக்ஸி கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம். இந்த டீலர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் பெர்மிஷன், அவங்க உடனே ஓகே சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன்னா என்கிட்ட வந்து 2-3 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து இங்கே செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்லாம் வாங்குறது, என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா, எப்படி செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது, ஏன்னா நம்ம ஒரு கண்ட்ரியை விட்டு கண்ட்ரி வந்திருக்கோம். புது கார் வாங்குறதுன்றது ரொம்ப ஈஸி, நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஷோரூம் போனோன்னா எந்த கார் பிடிச்சிருக்கோ அதை சொன்னோன்னா அவங்க அழகாக எல்லாமே அதிலே இருக்கும், நமக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், என்னென்ன விஷயம்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நான் சப்ஸ்கிரைபர் கேட்கும் போது நான் 2-3 பேர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், அவங்களாம் முடியாதுன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் தரல. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த ஃப்ளெக்ஸி கார் டீலர் வந்து அவங்க வந்து எனக்கு உடனே பெர்மிஷன் கொடுத்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம். இங்கே வந்து நம்ம நிறைய கார்ஸ்லாம் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் சின்ன இன்டர்வியூவும் அவங்களோட நம்ம பேசலாம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து இங்கே டீல் பண்ணுறாங்க இல்லையா ஃப்ளெக்ஸி கார்ஸோட டீலர் சொல்கிற டிப்ஸும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் இது மட்டும் பத்தாது, நீங்களும் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, அதை கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன டிப்ஸ் இதில் நான் சொல்ல போகிறேன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பிராண்டட் கார்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். பென்ஸாக இருக்கட்டும், மினி கூப்பராக இருக்கட்டும், எனக்கு பின்னாடி கூட மினி கூப்பர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களாம் ஃபுல் பட்ஜெட் போட்டு நம்மளால் வாங்க முடியாது இல்லையா. மேபி நம்ம வந்து இந்த மாதிரி செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம். இந்த ஊரில் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, யூஸ்டு கார்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஹேண்டுன்றதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, யூஸ்டு கார் பட் தட்ஸ் ஓகே இல்லை. ஸோ இந்த மாதிரி பிஎம்டபிள்யூ, பென்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்கி யூகேல ஓட்டுறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மினி கூப்பர் கார் பக்கத்தில் நிற்கிறோம். எல்லாரோட ஆசை வந்து இது வாங்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நல்லா காம்பாக்டாக இருக்கும், பிராண்டும் வேறு. ஸோ இதை ஒரு சைடு இருக்கலாம். நம்ம வந்து டாப் ப்ரையாரிட்டிஸ் இந்த மாதிரி யூஸ்டு கார்லாம் வாங்கணுன்னா என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். நான் யூஸ்டு கார் வாங்கும் போது என்ன என்னோடய ப்ரையாரிட்டியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம். ஃபஸ்ட்டு டாப் ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ், பெட்ரோலா டீசலா இல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து அது பார்க்கணும். அப்புறம் மேன்யூவலா ஆட்டோமேட்டிக்கா அப்படின்றத பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரைஸ், ப்ரைஸ் வந்து நம்ம எவ்வளோ பட்ஜெட்டுன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன கார்ஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்மால் கார்லாம் வந்து நமக்கு சின்னதாக இருக்கும், 4 பேர் போகிற மாதிரி இருக்கும், ஸ்கூல் ரன் ட்ராப்பு இந்த மாதிரி பிக்கப் அண்ட் ட்ராப்க்கு ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி நமக்கு ஷாப்பிங் போகிறோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்குலாம் போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், காம்பாக்டாக இருக்கும். இதுதான் என்னோடய டாப் 3 மெயின் பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்டு கார் வாங்குறோன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ நார்மலாக இது மூணு விஷயம் தானே நம்ம பார்ப்போம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம ஒரு வெப்சைட்டில் போய் கார் சர்ச் பண்ணாலுமே அங்கே ஃபில்டருன்னு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டோம்னா அழகாக நமக்கு என்ன கார் வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட கார் லிஸ்ட் அவுட் ஆகும், நமக்கு எது வாங்குறதுனே தெரியாது, எது டிசைட் பண்ணுறதுனே தெரியாது, ஒரே கன்ஃபியூஷன்லேயே நம்ம கொஞ்சம் மாதம் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன கார் வாங்க போகிறோம், என்ன பட்ஜெட்டு, என்ன டைப்பு அப்படின்லாம் நம்ம வந்து கரெக்டாக டிசைட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம காரை போய் தேடுறோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், குவிக்காக நமக்கு கார் கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற கார் வந்து வாக்ஸல் ஜெஃபீரா, நல்ல ஒரு ஃபேமிலி கார், அப்படியே ஜாலியாக ஒரு லாங் டிரைவ் போகிறோம், நல்ல ஒரு பெரிய லாங் டிரைவ்க்குலாம் போகிறோன்னா இந்த காரில் போனோன்னா ரொம்ப கம்ஃபியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக நல்லா உட்காந்துட்டு போகலாம். இது கன்வெர்ட்டபிள் 7 சீட்டரும் கூட. ஸோ ஜாலியாக நல்லா ரிலாக்ஸாக நம்ம வந்து லாங் டிரைவ்லாம் போயிட்டு வரலாம். இது வந்து இங்கே இருக்கிற கார்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன். ஸோ நான் காமிக்கிற கார்லாம் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஏன்னா நான் வந்து அதில் வந்து பெரிய எக்ஸ்பெக்டிஸ் கிடையாது, இதோட கார் ரிவ்யூ கிடையாது நம்ம இன்றைக்கி பார்க்கறது. நான் சொல்கிறது வந்து
கார் டிப்ஸ் தான் எப்படி நம்ம யூஸ்டு கார் வாங்கலாம் அப்படின்றது தான் அது ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு இந்த கார் சூப்பராக இருக்குன்னா நீங்கள் நினைச்சிக்கூடாது எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா நல்லா இன்டர்நெட்டாக அப்படியே சர்ச் பண்ணி வாங்குங்க அப்போ உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம எல்லாமே இப்போ ரிசர்ச் பண்ணி வச்சுட்டோம் என்ன வாங்க போகிறோம் என்ன டைப்பு என்ன பிராண்டு அப்படின்லாம் கூட பார்த்து வச்சுட்டோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம எங்கே போய் பார்க்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகே வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல வந்து நமக்கு வந்து யூஸ்டு கார்ஸ் எல்லாமே இருக்கும் நியர்லி நியூ அப்படின்ற மாதிரி ஸோ இந்த கார் இந்த வெப்சைட்ல வந்து யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் கார்ஸ் இங்கே வாங்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி டீலர்ஸ் நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க அவங்க கார்ஸ் விற்பாங்க அந்த வெப்சைட் மூலமா நெக்ஸ்ட் வந்து ஓனர்ஸ் டைரக்ட் ஓனர் இப்போ இந்த கார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க விற்கிறாங்கன்னா டைரக்ட் ஓனரும் அதில் போடுவாங்க ஸோ இந்த ஆட்டோ ட்ரேடர் வெப்சைட்ல நம்ம கார் வாங்கலாம் விற்கலாம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு கார் வாங்குறோம்னா நம்ம வந்து அங்கே பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தனியாக இருந்தாலுமே நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய கராஜஸ் இருக்கும் இல்லை வந்து டீலர்ஸ் இருப்பாங்க யூஸ்டு கார் விற்கிற டீலர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டேயும் நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வியூ பண்ணுறதுக்கு வரலாம் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு யூஸ்டு கார்லாம் நல்லதாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து இந்த ஃப்ளெக்ஸி கார்ஸ் வந்து சவுத் ஹாலில் இருக்குது எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக ஒரு இடம் ஒதுக்கி ஒரு கார் இப்போ புதுசாக வந்திருக்குன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக அந்த இடத்துல வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுலாம் ஏன்னா அவங்க வெப்சைட்டில் போடலாம் இல்லை ஆட்டோ ட்ரேடர் வெப்சைட்டில் போடலாம் இல்லையா அதுக்காகவே இதை வச்சுருக்காங்க கீழே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது அது அப்படியே அழகாக ரொட்டேட் ஆகும் அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் செம ஐடியா இல்லைங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம் இப்போ ஸோ இப்போ நம்ம கார் வாங்குறது அந்த டிசைட்லாம் பண்ணிட்டோம் என்ன காரு இப்போ எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த காரே பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த நம்பர் பிளேட்டை எடுத்துப்பேன் நம்பர் பிளேட்டில் இருக்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வீட்டிலருந்தே இதை பண்ணிடலாம் ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ஒரு ஒரு கார் டீலர்கிட்ட போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குறதெல்லாம் விட நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் என்னென்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த காரில் ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்களா இல்லை இது ஸ்டோரில் நான் திருடி இருக்காங்களா இன்சூரன்ஸ் கட்டாமல் கூட நிறைய பேர் விட்டுடலாம் இல்லை ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம் அந்த கார் மூலமாக ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்தால் இதெல்லாம் பார்த்துடணும் இந்த கார் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹெச்பி செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டில் நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டோன்னா அது டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துரும் ஆனால் இதிலே வந்து பெய்டும் இருக்குது அன்பெய்டும் இருக்குது ஃப்ரீயாகவும் இருக்குது ஸோ ஃப்ரீ அப்படின்னு போனோம்னா நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் வரும் நம்ம எப்படியும் புது கார் வாங்க போதில்லை பழைய கார் தான் வாங்க போகிறோம் யூஸ்டு கார் தான் வாங்க போகிறோம் ஸோ இது மாதிரி வாங்கும்போது நம்ம பே பண்ணிடலாம் பே பண்ணிவிட்டு அந்த காரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளும் பயம் இல்லாமல் ஒரு திருப்தியோடு வாங்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக அந்த ஹெச்பி செக் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி டீலர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஹெச்பி செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம் நீங்கள் இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் செக் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க ஸோ பெஸ்ட்டு நம்மளே பண்ணிடலாம் கொஞ்சம் காசு தான் கேட்பாங்க அது எவ்வளோன்னு பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ நான் இப்போ நிற்கிறது வந்து ஹோண்டா ஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு கார் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கார் இருந்ததுன்னா நம்ம அப்படியே ஜாலியாக ஸ்கூல் ரன்னு ஷாப்பிங் அதெல்லாம் சூப்பராக போயிட்டு வந்துடலாம் லேடிஸ்க்கெலாம் இது ரொம்ப கச்சிதமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கார் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு வருவோம் இப்போ வந்து உங்களுக்கு காருக்கு நீங்கள் தேவையானதை டைப் எல்லாம் பார்த்துட்டீங்க ஹெச்பி செக்கு முடிச்சாச்சு சரி இனிமேல் என்ன காரை போய் ஸ்ட்ரைட்டாக வாங்கிடலாம் டீலருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலும் நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது அது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டும் ஒரு செக் தான் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஒரு காரை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ காசு கொடுத்து காரை வாங்கிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம் பட் அது கிடையாது நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த காரே வாங்குகிறோம் அப்படின்னா இந்த காருக்கு நம்ம எவ்வளோ இன்சூரன்ஸ் பே பண்ணணும் ரோட் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது கோ கம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது மணி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்லலாம் போயிட்டு அங்கேயும் நமக்கு வந்து இந்த நம்பர் பிளேட் வேணும் நம்பர் பிளேட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தோன்னா எவ்வளோ டேக்ஸ் நம்ம பே பண்ணணும் எவ்வளோ இன்சூரன்ஸ் பே பண்ணணும் எவ்வளோ ரோட் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அப்புறம் நம்ம கொடுத்துருவாங்க அதை வச்சு நமக்கு வந்து ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடுவோம் மாதம் மாதம் இவ்வளோ காருக்குன்னு நம்ம வந்து பட்ஜெட்டை ஒதுக்கி வச்சணும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ரோட் டேக்ஸ்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எம்ஓடி வேறு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு கார் வாங்குறது ஒரு தடவை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோன்னா கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது இன்சூரன்ஸ் அண்ட் ரோட் டேக்ஸ் ஸோ இது வந்து மிட்சுபிஷி அவுட்லேண்டர் ஹைப்ரிட் கார் ஸோ நல்ல ஒரு பெரிய கார் 7-seater இருக்குது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த கார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஸ்காட்லாண்டுக்கே அப்படியே போயிட்டு வந்துடலாம் ஒரு டிரைவு செம்மையாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் எல்லாமே நம்ம செக்லாம் பண்ணிட்டோம் ஹெச்பி செக் இன்சூரன்ஸ் எம்ஓடி அந்த மாதிரி ரோட் டேக்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்க வேண்டியது தான் சூப்பராக நம்ம வந்து கார் டீலருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி காரை வந்து பார்த்துடலாம்
அப்பாயின்மெண்ட் வாங்கும் போதே நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டிரைவ் பண்ணலாமா, இப்போ இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கணும். மெயினாக அவங்க லைசன்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்தோம் தான், அப்போ வந்து லுக் அண்ட் ஃபீலுன்றதை விட நம்ம உட்காந்து அதில் ஓட்டும் போது நமக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரை, வாங்கிடுவோமா, என்ன சொல்கிறீங்க? கார் கீ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே மாடர்னாக செம்மையாக. இதுதான் கீஸ், நம்ம கையில் கொடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு போயிடலாமா? பக்கத்தில் பின்னாடியும் முன்னாடியும் நிறைய கார் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கையில் அவுட்லாண்டரோட கீஸ் இருக்குது, அப்படியே கிராப் பண்ணுவோம். சும்மா எப்படி இருக்குது, பளிச்சு பளிச்சுன்னு இருக்கேன் இந்த காரு. இந்த கார் வந்து வாக்ஸல் மோக்கா, ஆல்மோஸ்ட் 8,000 pounds. இந்த காரு செமையாக இருக்குல்லங்க, நல்லா பெரிய கார் தான் இதுவும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ வந்து நம்ம இந்த கார் மட்டும் பார்க்க வந்திருக்கோம், பட் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கார் நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நம்மளை சுற்றி நமக்கு நிறைய கார் இருக்குது. எந்த கார் நமக்கு பிடிச்சிருக்குன்ட்டு இல்லை, எல்லாத்தையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கார் நமக்கு பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, அங்கே வந்து BMW இருக்குது, நல்ல ப்ரைஸில் இருக்குது, நம்ம நினச்ச ப்ரைஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் அந்த காரையும் நீங்கள் செக் பண்ணலாம். இங்கே வந்து பார்க்குறது, அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறது, இது ஒரு கார் மட்டும்தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். BMW எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துலயே நின்னுகிட்டு கூட அதுக்கான HP செக் பார்க்கலாம், இன்சூரன்ஸ், டாக்ஸ், ரோட் டாக்ஸ்லாம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நின்று கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது பிடிக்கல, BMW பிடிச்சிருக்குனா அதை பிக்கப் பண்ணிட்டு போயிட வேண்டியதா. ஸோ இது ஆடி கார், ஆடி ஆடி என்ன வேணால் சொல்லிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு லக்ஸுரியஸான கார் சொல்லலாம். இது வேற கன்வெர்ட்டபிள், வேற கன்வெர்ட்டபிள்னா ஒன்றும் இல்லை, அந்த ரூஃபை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படியே ஜாலியாக இங்கே இருக்கிற சம்மருக்கு ஓப்பன் பண்ணிட்டு சூப்பராக லாங் டிரைவ் மோட்டர் வேஸில் போகலாம், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப விலைலாம் இல்லைங்க, 21,000 pounds ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. எவ்வளோன்னு கேட்குறீங்களா, இந்தியன் ருபீஸில் அரௌண்ட் 21 lakhs, அவ்வளோதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்ட்டுருந்தனா, காரெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இங்கே வந்து அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டு பார்க்க வந்துட்டோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு பேசிக் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியில் எதனா ஸ்க்ராச் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே காரை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். உள்ளேயும் கார்க்குள்ளேயே உட்காந்துட்டு அந்த விண்டு ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே எதனா கிராக்ஸ் இருக்கா இல்லை ஸ்டெயின்ஸ் இருக்கா ஏதாவது சீட்டில் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கால் வைக்கிற இடத்துலலாம் கூட பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்காது, அதெல்லாமும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வீல் செக்கப், வீல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அலாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்காக ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க, வீல் த்ரெட்டோட டெப்த்து எவ்வளோ அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம போனட்டை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு அந்த போனட்டில் நமக்கு பெருசாக உள்ளே பார்க்க தெரியலனாலும் இன்ஜின்லாம் எப்படி இருக்குது, துரும்புலாம் பிடிச்சிருக்கும் சிலதெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கா அப்படின்றதெல்லாம் ஒரு பேசிக் செக் நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் லக்ஸுரியஸாக நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சீட்டு வந்து நல்ல லெதர் சீட் இருக்கா, ஏன்னா லெதர் சீட் எல்லாருக்கும் ஆசைப்படுவோம், இதெல்லாம் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம இங்கே வந்து புதுசாக வேறு ஏதோ ஒரு கார் பார்க்குறோம் அப்படின்னா அந்த லெதர் சீட்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சில சீட் இந்த மாதிரி காருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டடு சீட்ஸ் இருக்கும். ஸோ இந்த குளிர்காலத்துலலாம் அப்படியே சீட்டே ஹீட்டாக இருக்கும், அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லக்ஸுரியஸான விஷயங்கள்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். சைல்டு லாக் இருக்குன்றது, சைல்டு லாக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது இருக்கான்னு பார்க்கலாம், ஏன்னா சைல்டு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா பின்னாடி தான் உட்கார வைக்க போகிறோம். ஸோ திடீர்னு கதவுலாம் திறந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக சைல்டு லாக்குன்றது ரொம்ப ரொம்ப சேஃப்டிக்கு தேவையான விஷயம், அதெல்லாம் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக இந்த மாதிரி யூஸ்டு கார் வாங்கும்போது நமக்கு ரொம்பவே கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வாங்குகிறோம் திடீர்னு இதெல்லாம் ரிப்பேர் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த மாதிரி வாரண்டிஸ்லாம் தராங்க. வாரண்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த என் பின்னாடி ஃபுல்லாக எல்லா காருக்கும் மேலே மொமெண்டம் வாரண்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களாம் வந்து ஒரு பேசிக்கான வாரண்டிஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், இப்போ இந்த கார் வாங்குகிறோம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மைண்டு நிம்மதியாக இருக்கணும், எதனா பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வாரண்டிஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரண்டிஸ் எடுத்துக்கலாம். இல்லை வாரண்டிஸ்லாம் தேவையில்லை, என்னால் பார்த்துக்க முடியும், பக்கத்துலேயே கராஜ் இருக்குது, நான் ஆள் தெரிஞ்சவங்க இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இல்லைனாலும் ஏஏ ராக் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏன்னா நம்ம அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா ரோட்ல திடீர்னு நின்றுச்சுன்னா கார் வந்து அவங்களாம் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கெலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுருந்தாலும் அவங்கக்கிட்டயும் ஹெல்ப் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணி சொல்லிட்டேன். உங்களுக்கு எதனா நான் சொல்லாத பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா இந்த கமெண்ட்ஸை வந்து நிறைய பேர் படிப்பாங்க. யூஸ்டு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நான் சொல்லாத பாயிண்ட்ஸை நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃப்ளெக்ஸி கார் சவுத் ஹாலில் இருக்குது, அவங்கக்கிட்ட நம்ம வந்திருக்கோம் இந்த காரை பற்றிலாம் பேசுகிறதுக்காக. ஸோ இன்றைக்கி நமக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மை வீடியோ. And thank you for giving permission. I'm very happy about that.
and really thank you for that. No, thank you for coming. No, we try to be as transparent. So, you know, you can come whenever, have a look. Okay. We've got nothing to hide. So. That's good to know. And I have few questions. Is it okay to ask you? Of course. Okay. And if I want to buy a car, can I bring a mechanic with me so that he can see all the interiors and exterior? Of course. Well, before a car comes onto the forecourt, there's a whole process that we do where we do a health check on the car, where we check the engine, the gearbox, the tires, the braking systems, everything. Then they get valeted, then we do a service, MOT, then we bring it for valeting and picture, and then we put it here. And we write in our adverts, and we always tell people, we encourage you, bring your own mechanic, because you know you're buying confidence. You know, a car is not cheap. For a lot of people, it's their second most expensive purchase after a house, you know. So we encourage people, just do all your checks, bring a mechanic, get them to have a look at it. And we're flexible in terms of a lot of things. We try to accommodate any requests from customers. That's great, actually. When we are going to buy a used car, what are the necessary things we have to keep it in our mind? Like, what do we have to look for into the car? I think there's... We're not mechanics, so okay. You know, it's difficult to fully inspect the car unless you bring a mechanic. But there's a couple of things you can do. For example, you know, you can walk around the car, check. Mm-hmm. Is there, you know, panels in the car that are out of place? Is there the bumper, mm-hmm. you know, doesn't sit right? Or maybe one color is not the same color as the other color in terms of the car. Mm-hmm. It will go to show that in the past somebody's probably, you know, had been in an accident, maybe minor, maybe major. There's another thing you can do, which dealers should provide. It's called a HPR report. Yeah. And what that HPR report checks is a lot of major components. It checks whether the car's ever been stolen. Mm-hmm. It checks whether the car has ever been in an accident. Okay. It checks whether the car has outstanding finance. Mm-hmm. So somebody's bought a car, but they've put it on finance, mm-hmm. or a loan they've taken yeah. out. And you never want to buy a car like that, because that loan, if that previous customer doesn't pay it off, you are liable to pay. So it checks all these major components, mm-hmm. that way you know the car is absolutely safe and sound. And in terms of other things you can do, MOT checks. One MOT is, in the UK, if a car is more than 3 years old, every year you have to do an MOT. Mm-hmm. And basically a mechanic going around the car to check whether all the safety components of the car are intact. For example, brakes, discs, pads, wipers are working, mm-hmm. and you know they're doing their job. It's the best way to say it, make sure the car is doing what it's designed to do. Okay. And you do this every year after 3 years old. Mm-hmm. So you can check the MOT. But if you're buying from a dealer, they should walk you through all these documentation. Okay. Mm-hmm. That's good. And last question now. And what are the documents we have to bring when we are going to buy a car from you? There's nothing major you need to bring. I think a driving license is probably the only thing that you that need is very to bring. Important, right? Yeah, you can't be driving a car without a license, especially know. In the UK. But yeah, driving license is the only thing that you need to bring. Okay. And then other than that, you just come, you just call and book an appointment, view it. So one more question. Sorry about that. No. Do you do part exchange? Of course we do. Uh-huh. So with a lot of people, given the world we live in now, mm-hmm. you know, the old saying, cash is king, it's not king anymore. You get a lot of people that bring in part exchange, you know, they might have an old car that they want to exchange and, you know, reduce the price. So we're more than happy to do that. Okay. And then you've got car part exchange, you've got people who do finance. Mm-hmm. So we work with finance companies where we put in a loan, you can take out finance as well. We accommodate all requests. Mm-hmm. We're trying to make it a very, buying cars people don't do every day. Mm-hmm. They may do once in their life. That's true. So you need to try and make it as transparent and as easy as possible. Thank you so much for the small interview and for the big thing you have done, because this is a most requested video from all of my subscribers. So I'm very happy that I shooted in this Flexi Cars today. No, thank you. Thank you so for much coming. For this opportunity. If there's a part two anybody wants, more than happy to. Happy and welcome. Thank you so much. Okay, thank you so much. எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மினி கூப்பர் வாங்கிக்கிட்டு ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி போறாங்க. செம்மல்ல மினி கூப்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார், வாங்குறோம் சீக்கிரமா, செகண்ட் ஹேண்ட்லயாவது அது வாங்குறோம். என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க யாருக்கெல்லாம் மினி கூப்பர் பிடிக்குமோ. ஸோ எனக்கு பின்னாடி வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இது வந்து 20,000 பவுண்ட்ஸ் தான்.
நிறைய பேருக்கு வந்து லக்ஸரியா நம்ம வந்து வச்சுக்கணும்னு நினைப்போம் காரு. அதில் என்னென்னலாம் இருக்கணும்னு நினைப்போம்னா டிண்டட் கிளாஸ் பின்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிண்டட் கிளாஸ் போட முடியாது, பின்னாடி வந்து டிண்டட் கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ உள்ளே என்ன பண்ணாலும் தெரியாது வெளியில், அந்த மாதிரி டிண்டட் கிளாஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த காரில் என்ன ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒரு லாங் ட்ரைவில் நல்லா சத்தமாக பாட்டு கேட்டுக்கிட்டு போனால் செம்மையாக இருக்கும்ல அந்த ஃபீலு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, இது தவிர நிறையவும் இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நீங்கள் சொல்லிட்டேன். தொண்டை வலிக்குது ஆக்சுவலி அந்த அளவுக்கு இன்றைக்கி பேசியிருக்கேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினோன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு ரேவதி பரத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.